வணக்கம். வாழிய நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். மாதங்களில் பிறந்தவர்கள் பலன் வரிசையில் கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்கள். முதலில் இந்த மாத பலன் எதன் அடிப்படையில் கணிக்கப்படுகிறது என்பதை பார்க்கலாம். ஜோதிடத்தில் விதி, மதி, கதி என்கிற மூன்று மந்திர சொற்கள் பயன்படுத்தப்படும். விதி என்பது லக்னத்தின் அடிப்படையிலும், மதி என்பது சந்திரனின் இருப்பை வைத்தும், கதி என்பது சூரியனின் அமர்வை குறித்தும் சொல்லப்படுகிற வாசகங்கள். ஒருவர் பலவிதமான குணங்களோடு காட்சியளிக்கிறார். இந்த ராசியில் பிறந்தவர் இப்படித்தான் இருப்பார் என்கிற ஜோதிட விதிகளுக்குள் பொருந்தாமல் போகிறார் என்றால் அதற்கு விதி, மதி, கதி ஒரு காரணமாக இருக்கலாம். லக்னமோ, ராசியோ, சூரியனோ யார் வளமாக இருக்கிறார்களோ அதன் அடிப்படையில், அல்லது மூவர்களின் பங்கும் கலந்த நிலையில் இருக்கலாம். இருக்கட்டும், நீங்கள் கார்த்திகை மாதத்தில் பிறந்தவரா? சிரித்து கொண்டே சாதிப்பதிலும் சரிந்தாலும் சமாளிப்பதிலும் வல்லவர்கள். பொதுநலவாதிகள் என்று பொதுப்பெயர் இருந்தாலும் உண்மையை சொல்வதானால் சுயநலம் சற்றே அதிகம். தப்பில்லைங்க, ஆற்றிலே கொட்டினாலும் அளந்து கொட்டுன்னு தான் முன்னோர்கள், முதியோர்கள், மூத்தோர்கள் சொல்லியிருக்காங்க. நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்தாலும் நமக்கு மட்டுமாவது நல்லது நடக்க வேண்டும் என்கிற வேண்டுதல், பிரார்த்தனை இருக்கும். ஒரு வகையில் பார்க்க போனால் விளைவுகளை பற்றி கவலைப்படுவதில்லை. அத்தனைக்கும் ஆசைப்படு, ஆசைப்பட்டதை அடைந்து விடு என்கிற கொள்கை உள்ளவர்கள். நீங்கள் யாருக்கும் விலை போகாதவர்கள். பணம், பாசம் இரண்டும் பிடிக்கும். அன்பானவர்களை அரவணைத்துக் கொள்ளும் நீங்கள் பணத்தை தேடுவதிலும் பக்கா. இதற்கெல்லாம் என்ன காரணம்? கார்த்திகை மாதம் என்பது விருச்சிக மாதம். சுற்றி வரும் சூரியன் விருச்சிக ராசிக்குள் அடியெடுத்து வைக்கும் மாதம்தான் கார்த்திகை. கார்காலம், குளிர்காலம், முன்பணி காலம், பின்பணி காலம், இளவேனிற் காலம், முதுவேனிற் காலம் என தமிழர்கள் பிரித்த ஆறு பருவ காலங்களில் குளிர்காலம் அடங்கிய கார்த்திகை மழை காலத்தின் கடைசி மாதம். அதனால்தான் கார்த்திகைக்கு பின் மழை இல்லை, கர்ணனுக்கு பின் குடை இல்லை என்றும் சொன்னார்கள். கார்த்திகை மாதம் விருச்சிக ராசியில் சூரிய சஞ்சாரன் என்ற நல்லவா, அந்த விருச்சிகம் என்பது செவ்வாயின் வீடு. இந்த செவ்வாய் யார் தெரியுமா? சப்த ரிஷிகளில் ஒருவரான பரத்வாஜ் முனிவரின் மகன். செவ்வாயின் சித்தப்பா தான் துரோணாச்சாரியார். பாரத போர் முடிந்த பிறகு துரியோதனன் பக்கம் உயிர் தப்பிய மூன்று பேரில் ஒருவரான அஸ்வத்தாமன் செவ்வாய்க்கு தம்பி முறை. செவ்வாயின் பரம்பரையே போர்க்கடம் நிறைந்தவர்கள். விதை ஒன்று போட்டா சுரவண்ணா முளைக்கும். அதே போர்க்குணம் செவ்வாயிடமும் உண்டு. அதே செவ்வாய் குணம் அவர் ஆதிக்கம் பெற்றவர்களிடமும் உண்டு. மேஷம், விருச்சிகம் என இரண்டு வீடுகள் வைத்திருந்தாலும் மேஷ வீடு அதிரடி சரவடி, விருச்சகம் அமைதியான வெடிகுண்டு, ஆர்ப்பாட்டம் இல்லாத அணுகுண்டு, தற்காப்பு தாக்குதல்காரர்கள். மேஷம் நெருப்பு, விருச்சகம் நீர். மேஷம் ஆகாயம், விருச்சகம் பாதாளம். மேஷம் ஒளிவெள்ளம், விருச்சகம் ஆழ்ந்த இருட்டு. சித்திரையில் பிறந்தவர்கள் தன்னை விட உயர்ந்தவர்களை நாடுவார்கள். கார்த்திகையில் பிறந்தவர்கள் தண்ணிலும் தாழ்ந்தவர்களை அரவணைத்துக் கொள்வார்கள். இரண்டுமே முற்றிலும் முரண் ராசிகள். காலப்புருஷ தத்துவப்படி மேஷத்தை முதல் வீடாக கொண்டால் விருச்சிகம் எட்டாவது வீடு. அதாவது பிறப்பு உறுப்புகளை குறிக்கும் ராசி. அதில் என்ன விசேஷம்? இல்லாமலாயிருக்கும். பொதுவாக நல்லவங்க தான், குணக்கூன்றுதான், தங்கமான மனுஷன்தான். ஆனால் குரு நன்னிலை பெறாவிட்டால் கார்த்திகையில் பிறந்தவர்கள் கடும் சொற்கள் பேசக்கூடியவர்கள். கடும் சொற்களில் மறைவுசான உறுப்புகளின் பெயர் சொல்லி வசைப்பாடக்கூடியவர்கள். கெட்ட பசங்க சார். கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்கள் நல்ல பக்திமானாக இருந்தால் பின்னால் நடப்பதை முன்னாலேயே யூகித்துவிட முடியும். எனக்கு அப்பவே தெரியும் என்பதும், எனக்கு இது சரியா படலை, வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருப்பு என்பதும் இவர்களின் தெய்வ அனுகூல சான்று. இந்த சக்தி உயிர்ப்போடு இருக்க வேண்டுமானால் தேவை தெய்வ பக்தி.
சயின்டிஸ்டுகள், வரலாற்று ஆய்வாளர்கள், கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள் அவ்வளவு ஏன் ஜோதிட துறையிலும் கூட கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்கள் இருக்கலாம். மருத்துவம் பொறியியல் துறையிலும் ஜொலிக்கலாம், காவல்துறையில் இருக்கலாம். மறைபொருளை அறியும் சக்தி அதிகம் இருப்பதால், மற்றவர்களை நுட்பமாக ஆராய்ந்து அறியும் ஆற்றல் இருப்பதால் இயற்கையாகவே இத்துறைகளில் ஜொலிப்பார்கள். காவல்துறையில் இவர்கள் இருந்தால் துப்பறியும் பிரிவில் இருப்பார்கள். கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களின் கல்வி தகுதி எப்படி இருந்தாலும் அறிவுத்திறன் அசாத்தியமானது. பேசுவதை விட செயல்படுவதில் விருப்பம் உள்ளவர்களாக இருந்தாலும் பேச்சிலும் கவர்வது இவர்களே. பேசி ஜெயிப்பது கடினம். எந்த ஒரு கேள்விக்கும் உடனடி பதில் இருக்கும். பொதுவாக கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டமும் கை கொடுக்கும். பேசி சாதிப்பதில் வல்லவர்களான இவர்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைத்துவிடும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும்னு சொன்னேன் இல்லையா? வாரிசுகள் இல்லாத வீட்டில் வரன் அமைவது பங்காளி வகையில் வாரிசுகள் இல்லாமல் போய் அந்த சொத்துக்கள் வந்து சேர்வது. இப்படியான சொத்துக்கள் யாருக்கு அமையும் என்று பார்த்தால் கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களுக்கு. மாமனார், மாமியார், மச்சினன் ஒத்துழைப்புகள் பரிபூர்ணமாக கிடைப்பதும் இவர்களுக்கே. சொத்து சேர்க்கைகள் எல்லாருக்கும் கிடைக்குமா என்று கேட்கக்கூடாது. அதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அமைந்தால் கிடைப்பது கார்த்திகையில் பிறந்தவர்களுக்காகவே இருக்கும். பொதுவாக கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் பாசம் அதிகம். ஆனால் அந்த தாய் அன்பு முழுமையாக கிடைக்கப்பெறுமா என்ற கேள்வி வரும். சந்திரன் நீச்சமாக கூடிய ராசி என்பதாலோ என்னவோ, அது போகட்டும். தலைவர்கள் போல் செயல்படக்கூடியவர்கள், தலைமை பண்புக்கு தகுதியானவர்கள். எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறை இருக்கும். கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆணி மாதம் பிறந்தவர்களின் நட்பு சிறப்பதில்லை. புதன்கிழமை அதிர்ஷ்டமற்ற நாளாக இருக்கும். கோபம் வந்தால் தேளை போல் கொட்டுவார்கள். யார் எவர் என்று பார்க்காமல் எடுத்தெறிந்து பேசிவிடக் கூடியவர்கள் என்ற குற்றச்சாட்டு இருந்தாலும் எதிர்காலத்தை வகுத்துக் கொள்வதில் வல்லவர்கள். ஏதோ ஒரு படத்தில் விஜய் வசனம் பேசுவாரே, ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு, அந்த கேரக்டர் தான். சில சமயம் புரிந்து கொள்ள முடியாத புதிராகவும் காட்சியளிக்கலாம். பொதுவாக கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் இருக்கும். பூர்வீக சொத்துக்களில் அதிகம் அவர்களுக்கே வந்து சேரும். நிறைய ஆசைகளை வளர்த்து கொள்வார்கள். காத்திருந்து காரியம் சாதிப்பதில் சமர்த்தர்கள். கிடைக்காவிட்டால் விட்டி விலகி செல்லவும் தயங்காதவர்கள். அலட்டிக் கொள்வதில்லை. களத்திரபோதி. கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களுக்கு மேனம், ரிஷபம், கடகம் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையாக அமைந்தால் சிறப்பு. அல்லது சித்திரை, வைகாசி, ஆணி, புரட்டாசி, பங்குனி மாதங்களில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையாக வந்தால் நல்லது. செவ்வாய் பலம் பெற்றால் தோட்டம் துறவு, நிலம் அதிகம். சுக்கிரன் பலம் பெற்றால் வசதியான வீட்டில் வரன் அமையும். குரு பலம் பெற்றால் அதிகபட்ச கல்வி, அதிக செல்வம், உயர் பதவி, உயர்ந்த வாழ்க்கை அமையும். கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களுக்கு சனி எங்கே இருந்தாலும் விருச்சிக ராசியை பார்த்துவிடக் கூடாது. பார்த்தால் தலைகீழ் மாற்றங்களையும் ஏமாற்றங்களையும் போராட்டத்தையும் தந்துவிடும் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.